மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றி 3,650 சிறந்த மருத்துவர்களை உருவாக்கி சாதனை படைத்த நமது விஷன் நீட் அகாடமியின் புதிய கிளை தற்பொழுது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நிறுவப்பட்டுள்ளது. ராசிபுரத்தில் மாணவர்களுக்கான ஹாஸ்டல் வசதியும் ஹசூரில் மாணவிகளுக்கான ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் விவரங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் என்ன அப்படின்னா, தமிழ் சினிமாவில பல ஹீரோக்கள் வந்து இருக்கலாம், பட் விக்ரம் சார் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு ஆக்டர் அப்படிங்கிற அந்த ரெகனைசேஷன் அவருக்கு வந்து அதிகமாகவே வந்து இருக்கு. எஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பார்த்து வியந்த ஒரு நடிகர் அப்படின்னா வந்து விக்ரம் சார். அவரோட படங்கள் ஓடுதோ ஓடலையோ, ஆனா அவரை வந்து வெறுக்கணும் அப்படின்லாம் வந்து யாருக்குமே தோணாது. அது மாதிரி ஒரு ஆக்டர் தான் வந்து விக்ரம் சார். ஓகேவா, அவரோட படங்கள் டீசெண்டா இருக்கும், நல்லா தான் இருக்கும். அவருக்குன்னு ஒரு காமிக் சென்ஸ் இருக்கு, அதுவும் நல்லா பண்ணியிருப்பாரு. அவருக்குன்னு ஒரு டெடிக்கேஷன் லெவல் இருக்கு, அது எல்லா படத்திலையும் பயங்கரமா பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சியான் 60, எஸ் இன்னமும் அவரே பாத்தீங்க அப்படின்னா சின்ன பையன் மாதிரி தான் இருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு பையன், அந்த பையனுக்கு 20 வயசுக்கு மேல ஆயிருச்சு அப்படின்னு நினைக்கிறப்பதான் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கு. இதுல வேற அவங்க பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம்லாம் வேற ஆயிருச்சு. ஓகேவா, ஸோ அவங்க பையன் துருவ் விக்ரம். ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஹீரோவா லான்ச் ஆயிட்டாரு. ஸோ துருவ் விக்ரம் அண்ட் விக்ரம் சார் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சியான் 60 வந்து நடிக்கிறதா அறிவிச்சாங்க. கார்த்திக் சுப்ராஜ் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா, ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு, பட் இந்த கோவிட்னால ஷூட்டிங் நிப்பாட்டி போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ஆல்ரெடி இந்த பேர் வந்து லீக் ஆன ஒரு பேர் தான், மகான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. பட் அந்த மகானுங்கிற பேருக்கும் அவங்க விட்டுருக்க அந்த லுக்குக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. எப்போவுமே இந்த மகான் அப்படின்னா அந்த காந்தி மகான் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் தான் வந்து சிங் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறது தான் மகான்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் தலைவன் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் வந்து மகான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு காளி எப்படி இருக்கும் அந்த செட்டப்பில் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபோட்டோ வச்சு வந்திருக்கு. எஸ் இது என்ன மாதிரின்னு தெரியல, ஆனால் இதில் வந்து இவர் வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் ஒரு ரோல் பண்ணுறாரு, துருவ் விக்ரம் தான் ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ணுறாருங்கிற மாதிரி இருக்குது. ஸோ மகான் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காளியை குறிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டியூனிஜான் தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. தலைவன் தான் தெரியுமே, வெடிச்சு விட்டுறாப்புல எப்போவுமே, லைக் அவரோட போஸ்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கார்த்திக் சுப்ராஜ் பொறுத்த வரைக்கும் நிறையா நல்ல படங்கள், அது நிறையா வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் உள்ள படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு வரப்போகுது, எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல, பார்ப்போம், வெயிட் பண்ணி. நீங்கள் மகானோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்களா, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. கிரிக் டிவி ஃபார் யூ லான்ச் ஆகி நிறையா வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிரிக்கெட் லவர்ஸ் எல்லாருமே போயிட்டு அதை வந்து கண்டிப்பாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.